ஷாப்பிங் மால் போகும்போது ஒரு லேடி பார்த்துட்டு இவங்க பயங்கர வில்லி, ஐயோ எல்லா சீரியல்ல நான் சொன்னேன், ஏங்க நான் சீரியல்ல மட்டும்தாங்க வில்லி, நேரில் அப்படி கிடையாதுங்க அப்படின்னா. தனுஷ் கேட்பாரு, உங்களுக்கு அண்ணன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆ இல்லையே ஏதோ அது மாதிரி. அவர் ஏதோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி, எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருந்தார். ஹாய் வீவர்ஸ், நம்மளுடைய புதியுகம் வெப் கிளப்ல ஒவ்வொரு செலிபிரிட்டிஸை பார்த்து வந்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த பியூட்டி குயின் அர்ச்சனா, இவங்கள தான் பார்க்க போகிறோம். ஹாய் அர்ச்சனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அர்ச்சனா, உங்களை வந்துட்டு நிறைய படங்களில் வந்து பார்த்துருக்கோம், அதே மாதிரி சீரியல்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய இந்த கரியர் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எனக்கு வந்து ஆக்டிங்கில் ஃபஸ்ட்டு நான் வரப்போகிறேன்ற விஷயமே தெரியாது. ஒரு சின்ன ஃபோட்டோஷூட் பண்ணோம், அதுக்கப்புறம்தான் மூவிஸு, திருவிளையாடல் ஆரம்பம், தனுஷ் மூவி, அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் சீரியல்ல கமிட் ஆனேன். ஓகே, ஸோ படங்களுக்கும் சீரியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஸோ படத்துல ஒர்க் பண்ணது பிடிச்சதா இல்ல சீரியல் பிடிச்சிருந்ததா? மூவிஸ் தான். ஏன்? ஏன்னா அதுல வந்து டைலாக்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். முன்னாடியே வந்து பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்க, இதுதான் நீங்க பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சீரியல் அப்படி கிடையாது இல்ல, நமக்கு வந்து பேஜ் பேஜா கொடுப்பாங்க. ஸோ அது நம்ம அந்த ப்ராம்ப்ட்ன்ற விஷயமே சீரியல் வந்து தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம டைரக்டாக மூவியில் தானே பேசுவோம். சீரியல் வந்ததுக்கப்புறம் பழகிடுச்சு. ஓகே, ஸோ அதுவும் நம்மளை தான் சீன்ஸாக வச்சு வர தாளிப்பாங்களே ஒரு நாளைக்கு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, படத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சீனா நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு டென்ஷனோ நர்வ்ஸோ? ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு சின்ன டைலாக் தான், அது கூட என்னால் பண்ண முடியல. ஞாபகம் இருக்கா அது என்ன டைலாக் பேசுனீங்கன்னா? இல்லை, அவர் தனுஷ் கேட்பாரு, உங்களுக்கு அண்ணன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆ இல்லையே ஏதோ அது மாதிரி. அது கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இருக்காங்களோ இல்லையே ஏதோ சொல்லுவேன். ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக டைரக்டரும் சரி, அவரை பெரிய ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற ஒரு பந்தா எதுவுமே இல்லாமல், நீங்கள் பண்ணுங்க, பயப்படாமல் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது ஒரு சீன் பண்ணுறதுக்குள்ளே நைட் ஷூட் அது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அவர் ஏதோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி, எந்த ஒரு பந்தாவும் இல்லாம ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ரொம்ப கேஷுவலா இருந்தாரு. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் டைரெக்டாக பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது, ரொம்ப கேஷுவலா இருந்தாரு. ஸோ சீரியலில் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணது எது? சீரியல்ல நிறைய பண்ணியிருக்கேன். ஏவிஎம், ஏவிஎம்மோட சாரதான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சீரியல், அதில் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். அது அப்போ தான் அந்த ப்ராம்ப்டிங் விஷயம்லாம் வந்தது. அவங்க பின்னாடி இருந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், அதெல்லாம் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சம்டைம்ஸ் வந்து அவங்க சொல்ல சொல்ல நான் சொல்ற மாதிரி வரும், ஒப்பிக்கிற மாதிரி, அதெல்லாம் அதுக்கே ஒரு தனியா நம்ம ட்ரெயினிங் எடுத்துக்கணும் ப்ராம்ப்ட் வாங்கி பேசி. அதெல்லாம் பண்ணி அப்புறம் எனக்கு நான் கரெக்ட்டா பண்ணேன், நான் நல்லா பண்ணேன்னு சொன்னது வந்து அழகி. ஓகே, அழகியில தான் வந்து ஓரளவுக்கு, அது இங்க கண்ணன் சார் அதுல அசோசியேட் அவர், அவங்க ட்ரெயினிங் தான். இல்ல, நான் உங்க மேல பாசம் வச்சு பழகுற மாதிரி தான் நீங்களும் தப்பா நினைச்சிட்டேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய சீரியல்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நல்ல ரோல், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ண ப்ராஜெக்ட் எது? நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே, ஒன்னொரு கேரக்டரும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, எல்லா கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் தான். அழகியில் பண்ணத பிந்து கேரக்டராக இருக்கட்டும், இப்போ வாணிராணியில் வந்து ஷைலுன்னு ஒரு கேரக்டர், அண்ட் அந்த போர்ஷன் என்னோடது வந்து ரொம்ப சின்னது இருந்தாலும், ஆனால் வெளில போனால் ரீச், அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர். அதுக்கு முன்னாடி வள்ளி, வள்ளி பண்ணிகிட்ருக்கும் போது தான் எனக்கு ஷோவில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஒரு ஷோவில் வந்து ஒர்க் பண்ணும்போது அது விளையாடுறேன்னா ஆர்வத்தில் விளையாட்டு கால் வந்து ஆர்வத்தில் விளையாட இல்லை, அது அப்படி எல்லாருமே அந்த டாஸ்க், அது ஒரு டாஸ்க், அது எல்லாருமே பண்ணி ஆகணும்.
ஸோ அது நான் பண்ணும்போது எனக்கு அப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த கால் அடிபட்டதோட வந்துட்டு அவங்க அழகு சீரியல் கமிட் ஆயிட்டதால அந்த அடிபட்ட காலை வச்சுட்டே வந்து நடிக்க செஞ்சாங்க. ஸோ அதுக்கு எப்படி டைரக்டரும் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நெகட்டிவ் அது, இருந்தாலும் அது டக்குன்னு அதை அப்படியே மாற்றி அதை அடிபட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி என் வீட்டில் வந்து ஷூட் பண்ணாங்க. எனக்கு சர்ஜரி முடிஞ்சு 1 வீக் அப்புறம் வீட்டில் வந்து 1 டே ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளியிலையும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் எப்படின்னா கார் விட்டு இறங்கி வீல் சேரில் உட்காந்தா வீல் சேரோடு தூக்கிட்டு போய் ஸ்பாட்டு உள்ளே உட்கார வச்சுருவாங்க. அவனுக்கு முடிஞ்ச வந்து திரும்ப சேரோட கூட்டு போய் வெளில வச்சிருவாங்க. அதுக்கு வந்து ஒர்க்ல இருக்கக்கூடிய அந்த டெடிகேஷன் தான் எனக்கு தெரியல. அது அப்ப கூட நம்ம அடிபட்டுருக்கு சரியாயிடும் அந்த மைண்ட் தான். ஆனா அந்த ப்ராஜெக்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு 6 மந்த் வீட்டுல இருக்கும் போதுதான் ரொம்ப டிப்ரெஷன் ஓவர் வர்க் நம்ம பண்ணிட்டே இருந்துட்டு டக்குன்னு வீட்டுல இருந்தா ஐயோ அது சொல்ல முடியாது. சத்தியம் அந்த பெயின் சொல்லவே முடியாது. ஆனா அது காலோடய நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. சரி, அது நான் கேள்விப்பட்டேன், நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நானும் ஃபோன் பண்ணிலாம் வேற கேட்டேன். இவ்வளவு தூரம் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சோ அதே மாதிரி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த மேக் ஓவர் என்ன ப்ராஜெக்ட் கமிட் ஆறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான காஸ்டியூம்ஸ் ஆகட்டும் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தாங்க. சோ அதுக்கு நீங்க எப்படிலாம் உங்களை நீங்க ட்ரெயின் பண்ணிப்பீங்க? அது எந்த மாதிரியான பர்ச்சேஸ் ஷாப்பிங் அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே நான் ஒரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற காஸ்டியூம்ஸு ஆக்சசரிஸு எதுவுமே நெக்ஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இதுக்காகன்னு பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. நான் போகிற இடத்துல ஏதாவது கிடைக்கிறது எல்லாமே வாங்கி வச்சுட்டு அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். அந்த டைமில் எந்த இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பர்ச்சேசிங் பர்ச்சேசிங் அதுவும் வந்து கூலர்ஸ் வீட்டுக்கு லைனிங்னா கூலர்ஸ் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேறு இதிலலாம் கிரேஸ் ஜாஸ்தி. காஸ்டியூம்ஸ் அக்சசரிஸ் இது ரெண்டு தான். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டாலும் என்ன நான் சுற்றிட்டே இருப்பேன் பர்ச்சேசிங்க்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ரோல்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சா பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஆசைப்படுற ரோல் என்ன? எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் நெகட்டிவாக பண்ணதுலேருந்து ரொம்ப நெகட்டிவ், நம்ம இன்னும் நல்லா பெருசாக ஒரு பெரிய வில்லியை அப்படி பண்ணணும், என்ன சொல் அந்த ஒரு கஞ்சா அடிச்சிட்டுலாம் ஒரு லேடி ரொம்ப லோக்கலாக அந்த மாதிரி ஒரு ஸ்லம்ல இருக்கிற மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி எதுவும் வரல எனக்கு இது வரைக்கும். எல்லாமே வந்து ரொம்ப ஹை ப்ரொஃபைலா அப்படிதான் வருது. எனக்கு ரொம்ப லோக்கலாக பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பப்ளிகேஷன் போட்டாச்சுல வந்துடும் அந்த ரோல். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா நீலி ப்ராஜெக்ட், ஸோ அதுவுமே வந்து சம ஜாலியாக பண்ணலாம் போகும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்போ எனக்கு தெரியும் பட் ஆடியன்ஸ்க்காக கேட்குறேன், ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா அது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப் இல்லை, ஏன்னா நமக்கு அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். அந்த ஒரு செட்டப்பில் அந்த நடித்த அனுபவம் பற்றி சொல்ல. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அங்கே போய் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, மீனுக்குட்டி. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனா மீனு தான். இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல, அதுக்கு காரணமே வந்து நீலி தான். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் அங்கே எங்களோட பார்ட் மட்டும் தனியாக இருக்கும், நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் தனியாக இருப்போம் அந்த ஸ்பாட்டில். ஆமாம், ஸோ எப்போவுமே எங்களுக்கு அங்கே லொக்கேஷனே நமக்கு எங்கே கிராமம் கிராமக்காடு. ஆமாம், அங்கேருந்து ஒரு டூர் போகிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. 1 ஹவர் மேலே வரும்ல நம்மளோட ஜேர்னி டைம் இங்கேருந்து நம்ம லொக்கேஷன் போகிறது ஆகிடும். 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகிடும். அங்கே போயும் அழகாக இப்போ ப்ரிப்பேர்னு வெயிலில் ஐ திங்க் கரெக்டாக சம்மரில் மாட்டணும்னு நினைக்கிறேன். ஆமாம், சம்மர் மே ஏப்ரல் மேல மாட்டணும். சூப்பராக இருந்தது, நம்ம ஜாலியாக இருந்தது. திரும்ப அது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ நாங்கள் மட்டும் தனியாக ஒரு பாயெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் அம்மா ஃபுல் செட்டப் போட அனுப்புவாங்க. மேடம் வந்து பாய் பில்லோ சாப்பாடு அந்த கூட அந்த செட்டப் போட தான் வருவாங்க. எல்லாருக்கும் சேர்த்து தானே வரும். ஸோ சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, டிரெக்டர் தேணும்னால எங்கேயா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருப்பாங்க, போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே அர்ச்சனா, இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படங்கள், நீங்கள் படத்துலேருந்து அப்புறம் சீரியல் வந்தாச்சு, சீரியல் இப்போ பிஸியாக போயிட்டுருக்கு, இப்போ அகெயின் படங்கள் வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான ஜேர்னல்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? சீரியலில் சொல்லிட்டீங்க ரோக்கல் சர்னா கரைஞ்சு கரங்கினோன்னு. ஸோ படங்கள்னால் எந்த மாதிரியான ரோல்? எனக்கு மூவிஸ் கூட அப்படி தான் தோணுது, பண்ணால் அந்த மாதிரி பண்ணோம். இப்போ நிறைய வருது எனக்கு. நான் என்ன மூவிஸில் கொஞ்சம் இடையில அந்த வாலு அப்புறம் வந்து தீய வேலை செய்யணும் குமார் எல்லாம் சுந்தர்சி சார் மூவி கொஞ்சம் அந்த என்னோட கேரக்டர் கிளாமர் கிடையாது. ஆனால் அந்த அந்த டைலாக் வைஸ் அந்த மாதிரி வர்றதுனால எனக்கு வரது எல்லாமே அந்த மாதிரி வருது.
ஸோ நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல, எனக்கு சீரியல் போதும், அதில் நம்ம நினைச்ச ஸ்கோப் பண்ண முடியும். இதில் நம்ம ஃபுல்லாக ஒன்று பண்ணால் அதே ஃபாலோ பண்ணுறாங்க, அதே மாதிரி இது பண்ணுறாங்க. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மூவிஸ் வருது, நான் தான் பண்ணுறது இல்லை. எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்தால் மட்டும் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட்? ஸோ ஷாப்பிங் தவிர என்ன இன்ட்ரெஸ்ட்? குக்கிங். குக்கிங் என்ன மாதிரி ரெசிபீஸ்லாம் நல்லா சமைப்பீங்க? நல்லா வந்து ஃபிஷ் கிரேவி பண்ணுவேன், சிக்கன். ஸோ நான்வெஜ் வந்து உண்மையிலேயே அர்ச்சனா பூந்து விளையாடிடுவாங்க, செமையாக சமைப்பாங்க, செமையாக சாப்பிடவும் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பெட்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இல்லை, ஸோ அவனை பற்றி சொல்லுங்களேன். பப்பு நீ ஓடுவே பார்த்துட்டு நான் தலை தெறிக்க ஓடி போயிடுவேன். என்ன சொல்கிறது, 3 இயர்ஸ் ஆச்சு. இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது, 4-5 டாக்ஸ் இருக்கும். அது ஒரு பேரை இருந்தது, அது என்ன குட்டி போட்டு குட்டி போட்டு 2 வச்சுட்டு அது மாதிரி சேல் பண்ணி ஒரு 4-5 ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாமே கொடுத்துட்டோம். சரி, இப்போ மட்டும் அந்த வீட்டில் வளர்ந்தது இல்லை, ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து வந்தது. ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து குட்டியாக கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஒரு 3 டாகு சேல் பண்ணிடுங்கன்ற மாதிரி கொடுத்தாங்க. அப்போ பார்க்கும்போது அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப க்யூட்டு. அது இல்லாமல் அவனுக்கு காது கேட்காதுன்ற விஷயம் எங்களுக்கு அப்புறமா தான் தெரியும். சுத்தமாக தூங்கிட்டு இருந்தால் எந்த சவுண்ட் பண்ணாலும் எதுவுமே கேட்காது, அவன் பாட்டு தூங்கிட்டு இருப்பான். அப்போ தீபாவளி டைமில் வந்து பட்டாசுலாம் வெடித்தா எல்லாம் கட்டில் கட்டில ஓடிடுவாங்க, அவர் மட்டும் ஹாயாக தூங்குவார், தொட்டால் தான் எழுந்துப்பார். அப்புறம் செக் பண்ணால் தான் அவருக்கு காது கேட்காதுன்னு. ஸோ அவனை மட்டும் எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லைப்பா. அவன் இங்கேயே நான் கூப்பிட்டா இப்படின்னா தான் வருவான், சைகை காமிச்சா தான் வருவான். அதனால அவன் அப்படியே கூட, அவன் தான் உலகம் இப்போதைக்கு. ஸோ அவனை நல்லா ஸ்பா கூட்டு போய் கண்டிப்பாக அழகுபடுத்தி எல்லா வேலையும் நடக்கும் வீட்டில். ஸோ நம்ம ஷூட் இல்லைன்னா அவனோட டைம் ஸ்பெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்னெல்லாம் இருக்குது? இது பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இன்னும் மாற்றிக்கிறோம் இல்லை செய்யணும் அப்படின்னு? ஃபியூச்சர் ஆம்பிஷன்னா நான் வந்து ஒல்லி ஆகணும், உடம்பு கம்மி பண்ணணும், கம்மி பண்ணி திரும்ப வந்து மூவியில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் நல்ல ரோல்ஸ் பண்ணணும் அப்படி. அது மட்டும் இருக்கு. ஸோ ஆக்டிங் தான் ஃபுல் டைம்? ஆக்டிங் மட்டும் தான். ஓகே. ஸோ அப்படி ஏதாவது கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது டயட்டு மெயின்டைன் ஃபாலோ? நோ. அப்புறம் எப்படிமா கம்மியாக? நாங்கள் எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடுவோம், ஆனால் அது கம்மியாகட்டும் பண்ண மாட்டோம். ஆனால் அது கம்மியாக நல்லா ஆகும். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக பொன்மகள் வந்தால் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க. அது எப்படி அவங்க கோ ஆர்டிஸ்ட்டு, அது பற்றிலாம்? அதுவும் நல்ல ப்ராஜெக்ட்டு. எனக்கு கிடைக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்டு. அதில் என்ன, ஒரு இவரோட ஷாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவரோட பேரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல கேரக்டரு. அதில் சனான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தமிழே அவ்வளோ வராது, அவங்க தான் ப்ரொடியூசர் கூட. நல்ல அந்த ப்ரொடியூசர்ன்ற ஒரு இதுவே இல்லாமல் கோ ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப ஜோவியலாக ரொம்ப நல்ல டைப், எல்லாரையும் ரொம்ப கேர் பண்ணுவாங்க. தமிழ் வந்து அவங்க இங்கே தான் இந்த ப்ராஜெக்டில் தான் தமிழ் கற்றுக்கிட்டாங்க. ஓகே. ஸோ ஆனால் தெரியாது நமக்கு பார்த்தா அப்படி, அவங்க வெளியே அவ்வளோ ப்ரொனவுன்சியேஷன் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா சொல்லாட்டியும் கூட ஓரளவுக்கு தமிழ் பேசுவாங்க. என்ன சொல்றது, வேற என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலி. எல்லா ப்ராஜெக்ட் வர்க் பண்ணும்போதும் நம்ம அந்தந்த ஃபேமிலி கூட மிங்கிள் ஆயிடுவோம். ஸோ எனக்கு இப்போதைக்கு எனக்கு பொன்மகள் வந்தால் ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி. ஓகே அர்ச்சனா, ஸோ எங்களோட வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது நம்மளும் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் வாசப்பட்டபடியே படங்கள் ஆகட்டும் சீரியல் ஆகட்டும், உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த கேரக்டர் கிடைக்கணும், ஒரு டெரரான அர்ச்சனாவை வந்துட்டு அட்லீஸ்ட் ஸ்க்ரீன்லேயாவது பார்க்கலாம். ஏன்னா நேரில் தான் ஒரு குழந்தை ஃபுல்லாக அர்ச்சனா இது. ஸோ ஸ்க்ரீனில் வந்து யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்கப்பா. அன்னைக்கு கூட ஷாப்பிங் மால் போகும்போது ஒரு லேடி பார்த்துட்டு என்ன திரும்பி பார்த்துட்டு, இவங்க பயங்கர வில்லி, ஐயோ எல்லா சீரியல்ல நான் சொன்னேன், ஏங்க நான் சீரியல்ல மட்டும் தாங்க வில்லி, நேர்ல அப்படி கிடையாது, தெரிஞ்சிருக்கோம் நேர்ல அப்படி கிடையாதுங்க அப்படின்னா, ஏன் எல்லா சீரியல்ல அப்படி பண்றீங்க? அவங்க வள்ளி சீரியல் பத்தியும் கேட்டாங்க. ஓகே. அப்ப இதுல பண்ணும்போது எல்லாம் கேட்பாங்கல்ல அந்த மாதிரி. ஆமா, ஆடியன்ஸ் நம்மள அப்படியே அந்த கேரக்டரோடயே இல்ல வச்சு ரிலேட் பண்ணிக்கோங்க. சோ அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றியும் கூட இல்லையா. அதுக்கேத்த மாதிரி நம்ம டெடிக்கேட்டா நடிக்கிறதுனால தானே அவங்களுக்கு அந்த கதாபாத்திரமா மாறிடுறோம். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும். அகைன் இன்னொரு தடவை இதே மாதிரி இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, பாய்.